ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பிரசன்ட் ஹப் அண்ட் ஷா. இந்த ஹப் அண்ட் ஷா கேரக்டர் எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 7 இதுல இருந்து வந்து ஹப் அண்ட் ஷா அப்படின்ற ரெண்டு கேரக்டர் எடுத்திருக்காங்க. அதுல வந்து ஒரு ஹப்ன்ற வந்து நம்ம ராக் வருவாப்ல, அவர் வந்து ஒரு ஏஜென்ட் வருவாப்ல, ஷான்றவர் வந்து நம்ம ஜான் ஸ்டேத்தம் வருவாப்ல, அவர் வந்து அதுல வந்து ஒரு வில்லத்தனமான கேரக்டர் பிளே பண்ணிருப்பாப்ல. அங்கிருந்து அந்த ஹப் அண்ட் ஷா கேரக்டர் எடுத்து அதுக்காக ஒரு தனியா ஒரு மூவி வந்து இப்ப 2019 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ரிவியூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல யாரா நடிச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா, ட்வேன் ஜான்சன், ஜான் ஸ்டேத்தம், எல்பிரா. தமிழ்ல சொல்லணும்னா யாரா பாத்தீங்கன்னா, ராக், அதுக்கப்புறம் வந்து இந்த மெக்கானிக்கல் மூவி, அப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட்டர் மூவில நடிச்சிருப்பாப்ல ஒரு மொட்டை அடிச்ச ஒரு கேரக்டர் அவரு. அதெல்லாம் வந்து இந்த படத்துல வந்து மெயின் ரோல் பிளே பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கதை ஒன்றும் புதுசா இல்லைங்க. ஒரு வைரஸ் வந்து இருக்கும், அந்த வைரஸ் வந்து கெட்டவங்க எடுக்க பார்ப்பாங்க, அவங்ககிட்ட இருந்து நம்ம ஹீரோ ரெண்டு பேரும் சேர்ந்து அதை பாதுகாப்புவாங்க. அந்த வைரஸை வந்து ஹீரோவோட தங்கச்சி வந்து அவங்க வந்து அவங்க உடம்புல இன்செக்ட் பண்ணிட்டு அதை வந்து மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணாம இருக்கிறதுக்காக வந்து பாதுகாப்பு வச்சிருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து மறுபடியும் அந்த வைரஸை வந்து எப்படி வந்து ரெஸ்கியூ பண்ணி மறுபடியும் ரீஸ்டோர் பண்றதுதான் கதை. இதுல வந்து பிரிக்ஸ்டோன் அப்படின்ற கேரக்டர் வந்து பிளே பண்ணிருக்கவர் வந்து அவர் தான் வந்து இந்த படத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ ரேஞ்சில் தெரிறாரு. அவரோட அந்த புது அட்வான்ஸான டெக்னாலஜிலாம் அவருக்கு வந்து கொடுத்து, அவர் ஒரு பைக் வச்சிருக்காப்புல, அந்த பைக் வந்து சும்மா அமேசிங்கா இருக்கு. அந்த பைக் சீன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது படத்துல வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பைக்கு அப்புறம் வந்து ரெண்டு மூணு அந்த கார ஆக்சிடென்ட் சீன்ஸ் எல்லாம் இருக்கு. அதனாலதான் வந்து படமே வந்து ஓரளவுக்கு பாக்குற மாதிரி இருக்கு. இந்த வைரஸ் கிரீமை வந்து பிரிக்ஸ்டன் அவர் வந்து எடுக்க பாக்குறாப்புல, அவர்கிட்ட இருந்து பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணு வந்து அவரோட உடம்புல இன்செர்ட் பண்ணிடுறா. அதை வந்து ரெஸ்கியூ பண்ணி எப்படி ரீஸ்டோர் பண்றதுதான் படத்தோட கதை. இதுக்காக வந்து நம்ம டீம் வந்து ஹப் அண்ட் ஷா, ராக் வந்து ஜான் ஸ்டேத்தம், அவங்க ரெண்டு பேர்த்தையும் நியமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு எதிர்புறமான ஒரு கேரக்டர். ராக் வந்து எப்படி பாத்தீங்கன்னா ஒரு முரட்டுத்தனமான அப்படின்ற ஒரு ஆக்ஷன் கேரக்டரா இருக்காரு. ஜான் ஸ்டேத்தம் அவர் எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் தனமா வந்து அவரோட ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் வந்து போகுது. இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்னா வச்சு எப்படி அதை வந்து எடுக்கிறாங்க அப்படின்றதான் வந்து கதை. இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன முட்டல் மோதல் அப்படின்னு சொல்லி படத்தை வந்து கொஞ்சம் கொண்டு போயிருக்காங்க. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அப்படின்னாவே நமக்கு எப்பயுமே தோன்றது என்னன்னா, ஒரு நிறைய விதவிதமான கார்கள் போகும், அவங்க வந்து போய் நிறைய கொள்ளையடிப்பாங்க, கொள்ளையடிச்சு வந்து கடைசியில வந்து போலீஸ் ஏமாத்தி தப்பிச்சு வருவாங்க அப்படின்றதான் ஒரு ஸ்டாண்டர்டான பேஸ் கதை. இது வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பிரசன்ட்ன்றனால அவங்க வழங்கியிருக்க அந்த ரெண்டு கேரக்டரை வந்து மெயின் பண்ணி நடந்திருக்கு. இவங்க ரெண்டு பேரும் இந்த எதிரும்புதிரமான கேரக்டர், இவங்களுக்குள்ள வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த படத்தோட கதை. இந்த படத்துல எண்டில் பாத்தீங்கன்னா WWE இருந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து இறக்கிருக்காங்க. அதாவது ரோமன் ரைசஸ் அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து அது வந்து வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோலா வந்து பண்ணியிருக்காங்க. இதை வந்து எப்படின்னா, ராக் தான் வந்து இவங்க எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்திருக்காப்ல. இந்த படத்துல ஒரு அமேசிங்கான பைக் சீன் இருக்குங்க. அதாவது அந்த பைக் பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேஷன், அப்படியே வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு ஏத்த மாதிரி வந்து ஆட்டோமேஷனா அது வந்து மாறிக்கிறது. அந்த ஒரு பெரிய கண்டெய்னர் கீழே போகும்போது அந்த பைக் போற சீனு, அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பிரிக்ஸ்டோன் வில்லன், அவருக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு சயின்டிபிக்கான பவரா இருந்தாலும் மற்றவங்களை வந்து அட்டாக் பண்ணும்போது அவங்க எவ்வளவு போர்ஸ்ல அட்டாக் பண்றாங்க, அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்றதெல்லாம் காட்டுறது ஒரு புதிய விதமான ஹாலிவுட் மூவியா நமக்கு தெரியுது. படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எங்கடா இந்த காரு இந்த பைக் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பப்ஜியில இருக்க சீக்வன்ஸ் அப்படியே வந்து படத்துல காப்பி பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க வந்து பப்ஜியில எப்படி பிளெயின்ல இருந்து கீழே இறங்குவாங்களோ அதே மாதிரி வந்து கொடுத்து ஒரு பேராசூட்ல இறங்குற மாதிரி அந்த சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட க்ளோஸா வந்து காப்பி பண்ண மாதிரி தெரியுது. அடுத்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு பைக் கார் வருது, அந்த கார் வந்தீங்கன்னா ஒரு ரேசிங் ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கு, அதுவும் சேம் வந்து பப்ஜில இருந்து எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி கரண்ட் ட்ரெண்டிங் மேட்டர் வந்து ஹாலிவுட்லயே காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பவுமே ஹாலிவுட் மூவில வந்து ஹீரோட இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் வெயிட்டா காட்டுவாங்க. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன்ல சைட்ல வந்து ராக்கோட இன்ட்ரோடக்ஷன், இந்த பக்கம் வந்து ஜான் ஸ்டேத்தம் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லி ஏதோ பட்ஜெட்ல பண்ற மாதிரி பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கு. பிரிக்ஸ்டோன் அவங்களோட கேங் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருப்பாங்க. படத்தோட எண்டு வந்துருச்சு. எண்டுல வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ண விடாம பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு பிசிக்கலான ஃபைட்டா வந்து கொண்டாடுறப்பல. அதுக்கு வந்து ராக் வந்து அவங்களோட ஏரியால ஒரு சின்ன பிளான் பண்றது. அந்த WWE டீம் அவங்களோட சேர்ந்து பிளான் பண்ணி வந்து அவங்கள வந்து சண்டை போடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வருது. அங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த கன்னும் இல்லாம ஒரு பிசிக்கல் ஃபைட் போட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொண்டு போறாங்க. அங்கதான் வந்து இந்த WWE பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பேக்ரவுண்ட்ல காட்டுறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு ஹெலிகாப்டர் வந்து லிஃப்ட் பண்ணி இழுத்துட்டு போற சீன் வரும். அதுல வந்து கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃபீல் வருது. ஒரு 4-5 கார் வருது, அப்புறம் வந்து டர்போவை போட்டு அந்த ஹெலிகாப்டர் வந்து இழுத்துட்டு போறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வந்து படத்துல கொஞ்சம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் டச் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 சீன் தான், அதுதான் வந்து படத்துக்கு வெயிட். அந்த பில்டிங்ல இருந்து ரெஸ்கியூ பண்றது, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பைக் சீன்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பில்டிங்ல வந்து கார் ரேஸ் மாதிரி ஒன்று வரும், அதாவது இந்த காரை வச்சு ஒரு ஸ்டண்ட் பண்ணுவாங்க.
அடுத்து எண்ட் ஃபைட்டு, இதுதான் வந்து படத்தோட ஹைலைட்டு. வந்து இந்த படம் வந்து ஏதோ வந்து ஜான் சாந்தம் அப்புறம் வந்து டுவேன் ஜான்சன் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து பெரிய கதை ஒன்றும் கிடையாது, ஒரு ஆவரேஜான மூவி தான். இந்த படத்துக்கு மண்ணுமுடி டீம் வந்து ஒரு 3 ஸ்டார் தரும். படம் வந்து ஒரு 1 டைம் வாட்சபிள் ஆவரேஜான மூவி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம மண்ணுமுடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.